சரி, இவனை அடிபட்டு கிடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போமா? பேசி பேசி போவோம். நீ நல்ல மீன் பிடிப்பியோ? மீன் பிடிப்பேன், ஆமை பிடிப்பேன், விலாங்கு பிடிப்பேன், எல்லாம் பிடிப்பேன், நல்லா சாப்பிடவும் செய்வேன். சரி, இந்த சைடு வேற என்னெல்லாம் இருக்கு கூட்டிட்டு போய் காட்டிதாயா? அந்த பக்கத்துல ஒரு பெரிய இடம் இருக்கு, வாங்க காட்டிதாரேன். டேய், இவனுக்கு ஞாபகம் வர வைப்போமோ இல்லையோ, நம்மளுக்கு வந்த வழிய மறக்க வச்சாயும் போக முடியாது, பாத்துக்க. முதல்ல இன்ன ஒரு குட்டை இருக்கா, இத ஞாபகம் வைக்கலாம். போவோம் கேரு, இந்த ஏரியாவை ஞாபகம் வைக்கிறதா பெரிய விஷயம். போ, அவன் பெயர போறான். எப்படி அசல்ட்டா போறான் பாரு. நீ ஏன் பிள்ளை இப்படி மாத்திட்டு நிக்கியா? இங்க வந்த உடனே அந்த பையன் என் மேல மோதி பயந்தடிச்சு வீட்டுக்கு போயிருவோம் போவோன்னு போவோன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த இடத்த கண்டு பயப்படியா? சரி வா, நம்ம அந்த பக்கம் போயிடலாம். ஆமா, உனக்கு இங்க இருந்த கரும்பு எல்லாம் பாக்கும் போது கரும்பு சாப்பிடணும்னு தோணுதா? எவ்வளவு ஃப்ரெஷ் கரும்பு வேணா சொல்லு, நான் உனக்கு ஒண்ணு உடைச்சு தரேன். சரி வா, போ. அவனுக்கு பழைய நினைவு திரும்ப வரும்னு நினைக்கே, ஆனா அவனுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியல. சரி, நம்ம இப்ப தொடர்ந்து அவனை அப்படியே கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போய் ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாப்போம். சக்கரை இனிக்கிற சக்கரை, அது எறும்புக்கு என்ன அக்கறை? நல்ல கரும்பு, சூப்பரா இருக்கு. எதுக்கு ஓடுறா டே? ஏன்பா அவன் இப்படி விரட்டுறி? அவன் தான் உடம்பு சரியில்லாத பையனு தெரியும்ல. ஐயே, எங்கேயாவது போய் விழுந்துட போறான். வாங்க சீக்கிரம் போய் பிடிப்போம். அரவிந்த் ஓடி போய் பிடி. எதுக்கு இப்படி ஓடி அந்த பையன்? எதுக்கும் கூட போய் பாப்போம். உண்மையிலே இந்த பிள்ளை உங்க ராஜகுமாரனால பாதிக்கப்பட்ட பொண்ணுதான். அவளை பார்த்தாலும் பாவமா இல்லையா? அவளை ஒரு அப்பா இல்லாத பிள்ளை, கஷ்டத்துலதான் அவளை அவ அம்மா படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்கா. என்னால நம்பவே முடியல. இனி இங்க வியானோன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு என் மருமக மேல பழி போடுறிய. ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து வீணா நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஆக்குறிய. என்ன வியானம்னு உங்க மருமக மேல பழி போடுறதுக்கு நாங்க என்ன லூசா? சரி, நீங்க சொல்லதெல்லாம் உண்மைன்னு வச்சு விடுவோம். அப்படி இருந்தாலும் இவ்வளவு நாள் இந்த பிள்ளை ஏன் வராம இருந்தா? இப்ப மட்டும் ஏன் வந்திருக்கா? ஏமாத்திட்டு போனவன் ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிதானே ஏமாத்தி இருக்கான். அதனால அட்ரஸ் ஒண்ணுமே சொல்லாம ஏமாத்திட்டு வந்திருக்கான். நாங்க அன்னைக்கு போனதுல இந்த பிள்ளை அந்த பையனையும் கையும் களவுமா?
கடைசியில அந்த பிள்ளைய விசாரிச்சு பார்த்தா இப்படி உண்மையெல்லாம் வெளியே வருது. அக்கா நீங்க என்னக்கா சொல்றீங்க, இவர் யாரு? மருமவே மருமவேன்னு யாரையோ சொல்லிட்டு இருக்காரு. மருமவேன்னு சொல்லியது எதுக்கு வள்ளி? இப்படி ராகம் போட்டு இழுத்துட்டு கிடக்கா? ஏமா சுத்தி வளைச்சு பேச தெரியாது, சுத்தி வளைச்சதெல்லாம் போதும். உன் வயிற்று வளர்ற அந்த குழந்தைக்கு அப்ப இருக்காம்ல, அவனை தான் இவன் மருமவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏ கடவுளே, அப்படின்னாக்கி இந்த ஆளுக முகல அவனுக்கு கெட்டியா வச்சிருக்கியாவ? அப்ப என் பிள்ளைக வாழ்க்கை போனது போனதானா? நான் நல்லா சொன்னேனே, நல்லா சொன்னேனே, வெளியூருக்கு படிக்கிறதுக்கு போவாண்டான்னு சொன்னேனே, கண்ணு முன்னாலே எங்கேயாவது இருந்து படின்னு சொன்னேனே, போனாலே ஏமாந்து வந்திருக்காளே, நீ நாங்க என்ன செய்வோம்? ஏமா இதுல வருத்தப்பட ஒண்ணும் இல்ல, இவருக்கு மகள் அவனும் அந்த பையனு கல்யாணம் பண்ணி கொடுத்தல, இவருக்கு சொந்த அக்காளுக்கு மகன் தான் ராஜகுமாரே. அதான் உன்னோட ராஜா. இந்த விஷயம் தெரியாம இவருக்கு பிள்ளைய கொண்டு அந்த பையனு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் பேசி வச்சிருக்கேம்மா. இந்த நேரத்துலதான் நீ எங்க கண்ணுல பட்டா? நாங்க உன்ன பாத்துட்டு சும்மா விடுவோமா? எங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையும் அவசியம், ரெண்டு பேரோட வாழ்க்கையும் முக்கியம், அதனாலதான் இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். இம்மா விளையாடதுக்குன்னு யாரும் இல்லம்மா. இம்மா உண்மையிலே உனக்கு ராஜாய தெரியுமா? ராஜகுமாரனுக்கும் உனக்கு என்னம்மா சம்பந்தம்? இதைய சொல்லதெல்லாம் உண்மையா? உண்மைதான், இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அவர் என்ன ஏமாத்திட்டு வந்துட்டாரு. ஏமாத்திட்டு வந்தது மட்டும் இல்ல, அவரு குடும்பத்துல எல்லாரும் பணக்காரவங்க, ஒத்துக்கிட மாட்டாங்க ஒத்துக்கிட மாட்டாங்க, கொஞ்சம் காத்துருன்னு என்ன இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு. உண்மையிலே நான் ஏமாந்துதான் போயிட்டேன். ஏமா உன்னே பார்த்தா என் பூ மாதிரி நீ அபந்தம்மா வருவு. இவ்வளவு நாளும் என் அம்மா மேலயும் எங்க மருமகன் மேலயும் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். இவரை போல தங்கமான பையன் உலகத்துல கிடையாதுன்னு நினைச்சு வச்சிருந்தேன். ஏமா நீ மட்டும் சொல்லது உண்மைனா உன்னையும் ராஜகுமாரனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்புமா? ஏதாவது செய்யுங்க அண்ணே, என் பிள்ளை வாழ்க்கை போச்சு. என் பிள்ளை வாழ்க்கையில அவளே தலையில மண்ணெல்லி போட்டுக்கிட்டாளே. கவலைப்படாதுங்க, எத்தனையோ தடவை என் பொண்டாட்டி சொன்னா, சொல்ல சொல்ல நான் கேட்கவே இல்லை. இப்பவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேயா? வாருங்க போய் உங்க மருமகனை போய் கேப்போம். அது நானே பாத்துடேன். ஏன் இவரு வேகமா கிளம்பி போறாரு? வள்ளி வா வள்ளி, சீக்கிரமா போவோம், அங்க போகக்குள்ள ஏதாவது நடந்துடக்கூடாது. ஏறு, ரெண்டு உசராக அந்த பிள்ளை. பால் பாண்டி அன்னைக்கு கோவத்துல ஏதாவது செய்தவன அவ்வளவுதான். வாருங்க அக்கா போவோம். நாங்களும் வாரம்மா, நாங்களும் வாரம். இவ்வளவு பெத்த பாவத்துக்கு வேற ஏதாவது பிள்ளைகளா இருந்தா நல்லா அழுது இருக்கும். நீ இப்படியே இருக்கிறியம்மா, என்ன மனசுல கவலைத்தி ஆக்கி வைக்காதம்மா. இல்லக்கா என்னால அழவே முடியல. இப்படிப்பட்ட ஆளா? அப்ப என்கிட்ட பழகுன ஆளு? உண்மையிலே நீங்க என் ராஜகுமாரனதான் பத்தி பேசுறீங்களா? அவர் இவ்வளவு மோசமான ஆளா? என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்கக்கா. சரி அதான் எல்லாத்துக்கும் இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடமாமா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டுமென்றான், அதை கொடுத்தால் அவன் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டுமென்றான். அம்மா அம்மா பாப்பா சுந்தரம், அம்மா உனக்கு யார எங்கம்மா போனான்? என்னல பியார எங்கெங்கயாதான் நிப்பான், ஏதோ ஒரு சோழியா போனன்னு சொல்லிட்டுல போனான். ஆமா நீ என்னத்தி இப்படி ஆக்ரோசமா வந்து நிக்கியா சொல்லு. இங்க இல்ல இல்ல, அவன் எங்க இருப்பான்னு அவனை தேடி நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். என்னல வந்த வராத்ததுமா ஒரு மாதிரி முஞ்சதிட்டு வாடியா கோவத்துல? சுந்தரம் என்ன பாச்சி? சுந்தரம் இன்னும் என்னது ஆக வேண்டி இருக்கு? எல்லாருமா சேர்ந்து என் குடும்பத்தை அழிக்க பாத்துட்டே இல்லையா? சுந்தரம் என்னப்பா சொல்லியா? சுந்தரம் நில்லு, உங்ககிட்ட பேசுறதுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேச. என்ன முதல்ல விடுங்க. மனுஷா என்ன ஓய் இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? என்ன அதுன்னு தெரியல, வாப்பி பாப்போம். கடவுளே என்ன நடக்க போகணும்னு தெரியலையே. நீயா லேய் பொடி பயல, அற உலக்கு சைஸ் இருந்துகிட்டு திரும்ப திரும்ப ஏன் வழியிலே குறுக்க வர? தம்பி எதுக்குடா ஓடுற? சரி வா பயப்படாத. ஆமா நீ யாருடா? இவன் என்கிட்டதான் டியூஷன் படிக்கான். அவன் என்ன டியூஷன் போற வேண்டிய இடத்துல போவாம தோப்பு காட்டுக்குள்ள சுத்திட்டு கிடக்குறிய? இல்ல இவன் திடீர்னு எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்தான். இவனை விரட்டிட்டு நாங்க வந்தோம். தெரியாம உங்க மேல மோதிட்டானே? தெரியாம மோதுவான். ஒழுங்கா கூட்டிட்டு போயிரு, கண்ணு முன்னே நிக்கோடாது ஓடிரு. சரி நான் போறோம். மருமோனே என்ன மாமா என்ன இப்பந்தானே பாத்துட்டு போனியா, திடீர்னு இங்க வந்து நிக்கிறிய? ஒன்னும் இல்ல, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் வந்திருக்கேன். சொல்லுங்க என்ன விஷயம்? ஆமா என் மூளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். ஆனா அதுக்கு முன்னால உங்களுக்கு வேற எந்த பொம்பளை பிள்ளை கூட எந்த தொடர்பும் இல்லல்ல? ஐயோ என்ன மாமா, எதுக்கு இப்படி சந்தேகப்படுறிய? உங்களை குழப்பி விட்டது யாரு பாருங்க? குழப்பி யாரும் விடல, இப்ப நான் தெளிவு பண்ணதுக்குதான் வந்திருக்கேன்.
இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. என் மனசு வேதனைப்பட்டு இருக்கு. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாம சரியா உண்மையை மட்டும் சொல்லுங்க. மாமா, உண்மையிலே நான் வந்து பூமாரிய மட்டும்தான் மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். சரி அப்படின்னா இல்ல, ஒரு பிள்ளை தாயும் மகளுமா வந்திருக்கியாவ. 8 மாசம் வயித்துல பிள்ளையோட வந்து நின்னு நீங்க அவளை ஏமாத்தினதா சொல்லியாவ. எனக்கு ஒன்னும் பிடி கிடைக்கல, என்னால நம்ப முடியல. அதான் உங்கள்ட்ட வந்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சி, யார் என்ன வந்து சொன்னாலும் நீங்க அப்படியே நம்பிடுவீளா மாமா? நான் பூமாரியை தவிர யாரையும் மனசுல நினைச்சது கூட கிடையாது. போய் சொல்லாதுங்க. அதை சொல்லிட்டு இருக்கேம்ல, சொல்லிட்டு இருக்கும் போதுக்கு என்ன? ஆ, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேம்ல. ஆ, பிற என்ன, தள்ளி போங்க மாமா. டேய், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ அந்த பிள்ளைய ஏமாத்தினது உண்மைதான் போல இருக்கு. டேய், உண்மையை சொல்லு. அப்ப எதுக்கு என் பிள்ளை வாழ்க்கைய வந்து கெடுக்க வந்த? உண்மையை சொல்லு. இப்ப போறியா இல்லன்னா உன்ன இதுலயே வெட்டி கொன்னுட்டு போட்டா. நீ என்ன எப்படி வெட்டி கொல்ல முடியும்? நான் ஒன்னு அதுக்கு முன்ன காலி பண்ணேன். உன்ன உயிரோட விட்டாதானே நீ போய் சொல்லுவ எல்லாருக்கிட்டையும். யாரும் இல்ல அந்த இடத்துல, உன்னை இங்கேயே கொன்னு போட்டுரு. என்ன புழுக்க, அடி வாங்கினதுக்கு பத்தலையோ? விட முடியாதுல, என்ன செய்வா? வாங்கினது பத்தலையோ? வந்துரு வாடா. ஆ, ஐயோ பெரியவரை எழும்புங்க. உன்னையா அன்னைக்கு உயிரோட விட்டது தப்பா போச்சு. இன்னைக்கு உன்னை காலி பண்ணாம நான் விட மாட்டேன். டேய் அரவிந்துக்கு ஓடி வா. அந்தால போய் சாவுடா. என்கிட்ட மோதுனா இவனையாவது நான் சும்மா விடுவனா? அம்மா, இங்க 2 பேர் வந்தானுல, எங்க போனானுவ? டேய் விஜய், எக்கட